வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேடி இன் தி கிச்சன். இங்கே நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி, அதுவும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்டில் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் மஷ்ரூம் அப்புறம் 2 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சு இந்த பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இது லேசாக சூடானதும் நம்ம ஒரு 1 இன்ச் துண்டு பட்டை, 8 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டு இது லேசாக பொறிக்க போகிறோம். இது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு மெல்லிசாக வெட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது வதங்கும். கூடவே இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதே மாதிரி எந்த பிரியாணி செய்யும் போது நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் இல்லை ஒரு ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா அடிபிடிக்காமல் வரும். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இது வதங்கிச்சு. அடுத்து இதில் 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, நம்ம காஞ்ச மிளகா தூளும் போட போகிறோம், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக வதங்கி அதோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 பெரிய தக்காளியை மெலிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை குக் பண்ணுங்க. ஃப்ளேம் மீடியமில் வைங்க, அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து லேசாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி 400 கிராம் மஷ்ரூமை பாதியாகவோ இல்லை அது பெருசாக இருந்தால் 1/4 பங்காகவோ வெட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கையளவு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து இதை நல்லா இந்த மசாலாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்கள் மசாலா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, பட் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், அதுவும் இல்லாமல் மஷ்ரூம் வேறு தண்ணி விடும் வேக வேக, ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா உப்பும் இப்போ சேர்க்க தேவையில்ல, ஓரளவுக்கு இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி மீதி உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், இப்போது மஷ்ரூம் தண்ணியெல்லாம் விட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது 50% வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அடியெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ மஷ்ரூம் வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போதே 2 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சேன். ஸோ நான் 1 கப் ரைஸுக்கு 1¼ கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த அளவு தான் இந்த பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு எப்படி இருக்குன்னு ஆட் பண்ணி செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே உப்பு லேசாக கச்சா மாதிரி இருக்கணும் இந்த தண்ணி இருக்கிற ஸ்டேஜில், அப்போ தான் ரைஸ் போட்டு அது வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தவிர வேறு எதாவது ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸுக்கு ஏற்றாப்புல தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ரைஸுக்கு 1¼ கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் 25-30 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும். ரொம்ப நேரமும் ஊற வச்சிடாதீங்க, அப்புறம் ரைஸ் கொஞ்சம் உடையும் குழையும். இப்போ இது மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கொதிக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் வெட்டி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 கை அளவு கொத்தமல்லி நல்ல பொடியாக வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வழக்கமாக
அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் மறந்துட்டேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அந்த எலுமிச்சம்பழம் இந்த ரைஸ் எல்லாம் ஒட்டாம இருக்க ஹெல்ப் பண்ணும், அதே சமயத்தில் ஒரு ஸ்லைட் புளிப்பு தன்மை கொடுக்கும். இப்போ அவ்வளோதான், இது கொதி வந்தோடனே மூடி ஒரு 12 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேம்ல வேக விட போறோம், விசில் போடாம. இப்போ நான் 2 கப் ரைஸுக்கு 12 நிமிஷம் விடுறேன். இப்போ இது கூட நீங்க இன்னும் 1 கப் சேர்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 நிமிஷம் விடுங்க. இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ விசில் எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, சூப்பரா இருக்குங்க, மஷ்ரூம்லாம் மேல இருக்கு. நல்லா இதை பொறுமையா சைட்ல இருந்து கிண்டி விடுங்க. இப்பவுமே பிரியாணிக்கு வந்து மெதுவா ஓரத்துல இருந்து கிண்டி விடுங்க, அப்பதான் ரைஸ் எல்லாம் உடையாம இருக்கும். அதே சமயத்துல இறக்குன உடனே கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அப்படியே கட்டி மாதிரி ஆயிடும். பாருங்க சூப்பரா இருக்கா. இப்போ இது அவ்வளவுதான், நம்ம ஒரு வெள்ளரிக்காய் ரைத்தா இல்ல ஒரு ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாம வந்திருக்கு. இந்த நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எத்தனை கப் ரைஸ் போட்டாலுமே கீழே ஒட்டாம வரும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க நம்ம பிரியாணி சூப்பராக இருக்கு. இப்போ இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இது முதல்ல பாருங்க, அழகாக ஒட்டாம ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மசாலா ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, இது ஏன்னா நம்ம மஷ்ரூம் வந்து ஒரு ஸ்லைட் டேஸ்ட் கொடுக்கும், அதனால கொஞ்சம் நார்மல் பிரியாணியை விட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்திருக்கு, இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மஷ்ரூம் ரொம்பவும் வேக விட்டிங்கன்னா அப்படியே சுருங்கிடும், அதனால கரெக்டாக ஒரு 70% வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரைஸ் கூட குக்காகும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போறேன். இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இந்த பிரியாணி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் பல டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு மறக்காம டாடி இந்த கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.